வணக்கம் நேயர்களை, மீண்டும் நாளிதழ் நேரம் நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் புதன்கிழமை 4ஆம் திகதி, ஏப்ரல் மாதம் 2018 ஆம் ஆண்டு. இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவாக இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்றைய தினமும் எமது கைகளில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற பத்திரிகையிலிருந்து செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைய தினம் மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் ஒரு செய்திகளை பற்றி பார்க்கலாம். மிக முக்கியமாக அனைத்து ஊடகங்களும் இன்று வெளியாகி இருக்கின்ற செய்தியானது, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எதிராக வரப்போகின்ற நம்பிக்கை இல்லா பிரேரணை தொடர்பான விடயம்தான் என்று கேள்விக்குறியோடு அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய பதவி விலகல் தொடர்பாகவும் நம்பிக்கை இல்லா பிரேரணை அடிக்கப்படுமா வெல்லப்படுமா என்கின்ற செய்திகளையும், ஏனைய கட்சிகள் எவ்வாறாக ஆதரவளிக்கப் போகின்றன என்ற செய்திகளும் காணப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் உள்ளூராட்சி சபை தேர்தலுடைய ஆட்சி அமைப்பு தொடர்பான விடயங்களும் பழமை போலவே இன்றைய தினம் அமைந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். முதலில் தினக்குரல் நாளிதழை உங்கள் பார்வைக்காக எடுப்பதற்கு முன்பதாக இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளையும் அவற்றுக்கான ஆய்வினையும் வழங்குவதற்காக பத்மன் வந்திருக்கிறார். வணக்கம் பத்மன். வணக்கம் கோலன். வணக்கம் நேயர்களே. நாங்கள் முதலில் தினக்குரல் நாளிதழில் வெளியாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். இங்கே தலை தப்புமா என்று கேள்விக்குறியோடு அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இன்று பல பரீட்சை வரைந்து கட்டி நிற்கும் பொது எதிரணி என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தொடர்ந்தும் பதவியில் இருப்பாரா இல்லையா என்ற கேள்வியுடன் பெரும் பரபரப்புக்கு மத்தியில் பாராளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இன்று காலை 9:30 முதல் இரவு 9:30 வரை 12 மணித்தியாலங்களுக்கு விவாதம் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இதனால் இன்றைய தினம் அரசியல் தீர்மானம் மிக்க நாளாக அமைய உள்ளது என்றும் அந்த செய்தியானது 7ஆம் பக்கம் நோக்கிய செய்தியாக அமைய பெற்றுள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே காப்பாற்று முயற்சியில் ஐக்கிய தேசிய கட்சி ஈடுபட்டதுடன் பிரதமரை கவிழ்க்கும் முயற்சிகளிலும் ஒன்றிணைந்த எதிர்கட்சியினரும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியைச் சேர்ந்தவர்களும் ஈடுபட்டுள்ளனர். பிணைமுறை விவகாரம் உள்ளிட்ட 14 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒன்றிணைந்த எதிர்கட்சியைச் சேர்ந்த 51 உறுப்பினர்களினதும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 4 பேரினதும் கையொப்பங்களுடன் கடந்த 21ஆம் தேதி பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கையளிக்கப்பட்டிருந்தது. அந்த பிரேரணையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவர் அங்கம் வகிக்கும் அரசாங்கம் தொடர்பாகவும் நம்பிக்கை கொள்ள முடியாது என தெரிவித்து, புனைமுறை விவகாரம் தொடர்பாக 12 குற்றச்சாட்டுகளும் அதற்கு மேலதிகமாக இலங்கையில் பாரியளவில் பொருளாதார நெருக்கடி நிலைமை ஏற்படுத்த காரணமாக இருந்ததாகவும், மற்றும் சட்டம் ஒழுங்கு அமைச்சு பதவியை வகித்த போது கண்டியில் ஏற்பட்ட அமைதியின்மை நிலைமையின் போது சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறியதுடன் அதனால் உயிர் மற்றும் சொத்து சேதங்கள் ஏற்பட்டு சர்வதேச ரீதியில் இலங்கையின் நட்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்த காரணமாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன என்று அந்த செய்தியானது தொடர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே தொடர்ச்சியாக நாளிதழ்களில் இது தொடர்பான செய்திகளை நாங்கள் அறிந்த வண்ணம் இருக்கிறோம். அவையினுடைய முழு விவரங்களும் மீண்டும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய தினம் அனைத்து ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவை தொடர்பாக சில விடயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கிறது பத்மன் அவர்களே. ஆம் கோலன், இந்த நாளிலே தமிழ் பத்திரிகைகளில் மட்டுமன்றி ஆங்கிலம் மற்றும் சிங்கள பத்திரிகைகளிலும் கூட இன்று நம்பிக்கையில்லா பிரேரணையை ரணில் விக்ரமசிங்கே எதிர்கொண்டு வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி காண்பார் என்கின்ற விடயங்கள் தொடர்பான செய்திகள் தான் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் மட்டுமன்றி ஏனைய இணையதளங்களிலும் கூட இந்த செய்தியினுடைய ஆதிக்கம் என்று பிரதிபலித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று 12 மணி நேர விவாதம் நடைபெற்று இரவு 9:30 வாக்கெடுப்பு நடைபெறும் என்பதாக இந்த பத்திரிகைகளிலே செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. பொதுவாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அதனூடாக ரணில் விக்ரமசிங்கனுடைய பதவியை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற நிலையிலே பொது எதிரணி மிகவும் ஒரு காத்திரமான ஒரு போராட்டத்தை நடத்துவதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்து அதனூடாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நிலையிலே அவர்கள் இருக்கின்ற நிலையிலே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் நடத்துவதுதான் சாலச்சிறந்தது என்று ஐக்கிய தேசிய கட்சி கூறுகின்ற நிலையிலே ஒரு பாரிய குழப்பம் இந்த இடத்திலே இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எனவே இது சித்திரை புத்தாண்டுக்கு பின்னதாக நடக்குமா அல்லது முன்பதாக நடக்குமா என்கின்ற கேள்விகளுக்கு அப்பால் இன்றைய நாளிலே தொடர்பான விவாதம் நடைபெறப் போவதும் உண்மை, இதனுடைய முடிவுகளை அறிந்து கொள்வதும் உண்மை. அது மட்டுமன்றி இன்றைய நாளிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஒரு சாராரம், அதே நேரம் எதிராக இன்னொரு சாராரமாக
இருவேறு கூட்டங்கள் நடைபெறுவதாக அல்லது பேரணிகள் நடைபெறுவதாக கொழும்பில் இருப்பதாக செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றன. எனவே இன்றுள்ள நிலையிலே இந்த விடயம் என்பது, அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ரணில் விக்ரமசிங்கே எவ்வாறாக எதிர்கொள்ளப் போகின்றார் என்கின்ற விடயம் என்பது ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் 12 மணி நேர விவாதம் என்பது ஒரு பெரிய நீண்ட நேர விவாதமாக இருக்க போகின்றது. காலை 9:30 தொடங்கும் நாடாளுமன்றம் இரவு 9:30 வரை நடைபெற இருக்கிறது. அது தொடர்பில் இது விடயம் தொடர்பான முக்கியமான விடயங்கள் நிச்சயமாக இந்த நாளிலே எடுக்கப்பட்டு அது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட இருக்கிறது. இதனுடைய நாளான சர்ச்சைகள் கூட வரலாம் இல்லையா? உண்மையில் அதிலே குறிப்பாக இந்த ரணில் விக்ரமசிங்கே, அதாவது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மீதான 14 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதிலே ஒரு குற்றச்சாட்டை தவிர ஏனைய 13 குற்றச்சாட்டுகளும் இந்த பிணை முறை தொடர்பான விடயமாகவே காணப்படுகின்றது. எனவே அது தொடர்பிலே இவர்கள் சரியான முடிவுகளை அறிவிக்கவில்லை. அர்ஜுன் மகேந்திரனுடைய பிரச்சனை, அதே போன்று அர்ஜுன் அலோசியஸின் பிரச்சனை, இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் அடுக்கடுக்காக கொண்டு வந்ததனுடைய விளைவுதான் இந்த ரணில் விக்ரமசிங்கே மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொது எதிரணி கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான விடயமாக வாய்ப்பாகவும் இருந்தது. இதிலே முக்கியமாக ரணில் விக்ரமசிங்கவை எவ்வாறுபடியாவது அல்லது எவ்வாறாவது அவரை காப்பாற்றி விட வேண்டும் அல்லது அவரை இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்திலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையிலே இருக்கின்ற ஐக்கிய தேசிய முன்னணி என்கின்ற இந்த வட்டத்திற்குள்ளே இருக்கின்ற அல்லது பங்கெடுக்கின்ற கட்சிகள் அனைத்து மிகவும் முனைப்புடன் செயற்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேநேரம் இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பொது எதிரணி ஒரு நகலை தயாரித்து அதனை கொண்டு போய் சபாநாயகரிடம் கையளித்தனர். அதன் போது பொது எதிரணியைச் சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அந்த நகரிலே கையெழுத்திடவில்லை என்பது முக்கியமான விடயம். ஏன் அவர் கையெழுத்திடவில்லை என்பது இன்று வரை எல்லா அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் அல்லது ஊடகங்கள் மத்தியிலும் இருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி கூட அதுதான். ஏன் மஹிந்த ராஜபக்சே, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஏன் கையொப்பமிடவில்லை என்கின்ற. ஆனால் இதில் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும், எந்த மாற்றங்கள் வந்தாலும் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் அதற்கு உடன் சிக்கிக்கொள்ள மாட்டார் என்பதுதான். அவர் கையெழுத்திடவில்லை என்கின்ற விடயம் ஒரு முக்கியமான விடயமாக இங்கே கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதிலும் இன்றைய நாளிலே பொது எதிரணியை சார்ந்தவர்கள் கூறுகின்றார்கள், தாங்கள் எவ்வாறு எப்படியாவது 90% பிரதமருக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்றும் தாங்கள் அந்த எதிரத்திலே வெற்றி பெறுவோம் என்றும் அவர்கள் கூறுகின்ற இந்த நிலையிலே என்ன நடக்கப் போகின்றது, இன்று என்ன நடக்கப் போகின்றது, இது தொடர்பான விடயங்களை நாங்கள் மேலதிகமாக இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பின்னர் நாங்கள் தொடர்ந்தும் உங்களோடு இணைந்து கொள்வோம்.